Hi friends, welcome back to my channel, Litchi Cooks. In this video, we will fry fish. We will make a masala different, fish fry. Fish fry பண்றதுக்கு first ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது காரமா இருக்கதனால மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா धनिया தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் ஃபுல்லா சேர்த்துக்கறேன் எல்லாம் சேர்த்துட்டோம் அரைச்சிட்டு வந்தலாம் பேஸ்ட் அச்சு ரெடி பண்ணிட்டோம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்டோட 1 ஸ்பூன் corn flour மாவு சேர்த்துக்கலாம் मैदा मव और स्पून सेतकला अरसी मव रेंडर स्पून सेतकला इतना डा कुछ मव और रेंडर स्पून अलग के एन्ना सेतकला इला सेते मिक्स पन्टे अधिक अपरमा फिश मला अप्ले पने मर और पेस्ट पदेत के तन्नी सेते मिक्स पनीकना அவ்ளோதான் நல்ல பேஸ்ட் மாதிரி mix பண்ணிட்டோம் உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க கரெக்ட்டா இருந்தா எடுத்து அப்ளை பண்ணிடலாம் மீன் இல்ல நம்ம மீன் மேல கீரல எல்லாம் போட்டு வச்சிருக்கறோம்ல அந்த இடத்துல எல்லாம் நல்ல fish மசாலா அப்ளை பண்ணுங்க அப்பதான் உள்ள மீன் உள்ள எல்லாம் நல்ல கார சாரம் எல்லாம் நல்லா இறங்கும் இதேபோல நம்ம எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்ளோதான் फ्रेंड्स நான் எடுத்த ஃபிஷ்க்கு எல்லா மசாலா அப்ளை பண்ணி வெச்சிட்டேன் ஒரு 1 hour போல ஊற வச்சிடலாம் 1/2 hour வெளிய வச்சி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 hour ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா மசாலால நல்லா கோட் ஆன மாதிரி இருக்கும் சோ அது மாதிரி ஊற வச்சிட்டு 1 hour விட்டு எடுத்து பார்க்கலாம் ஃபிஷ் நல்லா 1 hour ஆ ஊறிச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்துக்கலாம் एन्ने कांजिच्चे करवेप्पिले सेर्त्तुक्कलाम एन्नेयिल मैग्नेट पण्णि वच्चिक्कर फिश सेर्त्तुक्कलाम ஒரு பக்கம் வெந்துச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் நம்ம செஞ்சிருக்க மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில ஊதிராம நல்லா fish மேலே ஒட்டிட்டு பாருங்க நல்லா மேல நல்லா crispy-ஆ இருக்கும் நம்ம அரிசி மாவு எல்லா மாவும் சேர்த்திருக்கலையா சோ நல்லா crispy-ஆ மேல உள்ள நல்ல காரம் எல்லாம் நல்லா இறங்கி fish fry ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க அவ்ளோதான் फ्रेंड्स ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவ்ளோதான் फ्रेंड्स நல்ல டேஸ்டான fish fry பண்ணது எப்படினு பார்த்தோம் இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி பண்ணும்போது மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில ஊதுறது நமக்கு நல்லா மேலே லேயர் நல்லா crispy-ஆவும் fish நல்லா உள்ள காரலாம் இறங்கி நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க லிச்சி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சிடுங்க